ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் இந்தியா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் முகேஷ் அம்பானி, இவர் யாருனா ஏசியாஸ் ரிச்சஸ்ட் மேன் சொல்லுவாங்க. இவர் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா $83 பில்லியன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஹெட். இவர் இவர் தான் வேர்ல்டு 8th ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு. இவர் 8% ஆஃப் த கண்ட்ரி எக்ஸ்போஸ் அண்ட் 5% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ரெவன்யூ வந்து கவரேஜ் ஆகுது. சமீபத்தில் இவர் வந்து பேட்டரி மிஷினிங் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். அது என்னென்னா என்ன ஒன்றும் இல்லை, வண்டியெல்லாம் வந்து பேட்டரி பவர் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுதான் நம்ம முகேஷ் அம்பானி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கௌதம் மதனின் ஃபேமிலி. இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர். சமூகத்தில் இவரோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை. இந்த கடந்த ஒரு வருடங்களாக ரெண்டு வருடங்களாக இவரோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா $32 பில்லியன். இவர் வந்து 48வது இடத்துக்கு வந்திருக்காரு வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்டில். இவரோட பிரதர் வினோத்ன்றார், அவர் வந்து 128% இவரோட ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி அவரோட இண்டிவிஜுவல் பிரதரோட இண்டிவிஜுவல் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா $9.8 பில்லியன். இதுதான் நம்ம கௌதம் அதானியோட டீட்டெயிலு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பர்சன் வந்து ஷிவ் நாடார். இவர் தான் வந்து HCL கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன். இவர் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா $27 பில்லியன். இவர் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில். 1970 HCL ஃபவுண்ட் பண்ணார், ஐடி ஹார்ட்வேர் கம்பெனியாக ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியாக மாற்றிட்டார். 30 இயர்ஸில் இவரோட டெவலப்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயமாக தெரியப்படுது. 2008 இவருக்கு வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இவரோட எஃபர்ட்டை பார்த்துட்டு பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஷிவ் நாடாரை பற்றின விஷயம். நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா 4th பர்சன் லக்ஷ்மி என் மிட்டால். இவர் வந்து சிஇஓ ஆஃப் அஸ்லர் மிட்டால் கம்பெனியோட சிஇஓ. இதை வந்து லண்டனில் ஆரம்பித்தார். இவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா $19 பில்லியன். 1976 அஸ்லர் மிட்டால் கம்பெனி ஓப்பன் பண்ணார். இவர் வந்து இந்தோனேஷியாவில் வந்து க்ரீன்ஃபீல்ட் ரோலிங் மில்ல ஒன்று பில்ட் பண்ணார். 1989 ஒரு ஸ்டீல் கம்பெனியை வந்து ட்ரினாஸ் அண்ட் டொபாக்கோவில் வந்து பில்ட் பண்ணார். அதே ஸ்டீல் கம்பெனியெல்லாம் மெக்சிகோ, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, கசகஸ்தான், அப்புறம் நிறைய ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து நிறைய ஸ்டீல் கம்பெனிஸும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இவரோட எஃபர்ட்டை பார்த்துட்டு நிறையா அவார்ட்ஸ் இவருக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் ஹிஸ் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்காக. நம்ம நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா 5th பர்சன் சைரஸ் பூனாவாலா பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பேசிக்கலி ஒரு டாக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் பூனாவாலா குரூப்பு. இவர் பயோடெக் கம்பெனி ஒன்று வச்சிருக்காரு, அது என்னென்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் வேக்சின்ஸு. இவரோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா $18.5 பில்லியனு. ரீசெண்டாக வந்து இவர் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஸ்ட்ராஜெனாக்கா வேக்சின் ஒன்று COVID-19 அகேன்ஸ்டாக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணார். அதை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா சன் ஆஃப் ஹாஸ்பிட்டல்னு கூப்பிடுவாங்க. இன் 1966 SII அப்படின்னு ஒரு வேக்சின் ரெடி பண்ணார். அதுலேருந்து இவர் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு வேக்சின் மேக்கர்னு பேர் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் யார் இருக்கானா ஹிந்துஜா குரூப். அவங்க வந்து ஹிந்துஜா பிரதர்ஸு. அவங்க யார் யார்னா ஸ்ரீசாந்த், கோபிசாந்த், பிரகாஷ் அண்ட் அசோக். இவங்க தான் வந்து ஹிந்துஜா குரூப்போட ஓனர்ஸ். இவங்களோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா $18 பில்லியன். இவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எந்தெந்த செக்டர்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஆட்டோமோட்டிவ், ஆயில் அண்ட் ஸ்பெஷாலிட்டி, கெமிக்கல்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஐடி, சைபர் செக்யூரிட்டி, ஹெல்த் கேர், ட்ரேடிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட், பவர் சப்ளை, ரியல் எஸ்டேட். இவங்க வந்து லார்ஜஸ்ட் டைவர்சிஃபைடு குரூப்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களோட குரூப் இந்துஜா குரூப் வந்து பல டைப்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் இருக்குது, அதனால் இந்த பேர் இவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து இந்துஜா குரூப்பை பற்றியான விஷயம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம 7th பிளேஸில் இருக்கிறது வந்து உதய் கொட்டாக். இவர் வந்து MD அண்ட் எக்ஸிகூட்டிவ் வைஸ் சேர்மேன் ஆஃப் கொட்டாக் மகேந்திரா பேங்க். இவர் வந்து இந்தியன் பில்லியனர் பேங்கர்னு சொல்லுவாங்க. இவரோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா $15 பில்லியன். 1985 ஒரு ஃபினான்ஸ் ஃபார்ம் ஒன்று ஆரம்பித்து அதை வந்து பேங்க்கை கன்வெர்ட் பண்ணுறாரு 2003. அதுதான் இப்போ கொட்டாக் மகேந்திரா பேங்காக இருக்குது. இந்தியாஸ் கோஆப்ரேட் ஹிஸ்ட்ரியிலே RBI கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லைசன்ஸ் வாங்கி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பித்த பெருமை வந்து உதய் கொட்டாக்கு போய் சேரும். RBI-னா ஒன்றும் இல்லை, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் வந்து நம்ம உதய் கொட்டாக்கை பற்றியான ஷார்ட் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் நம்ம 8th பிளேஸில் இருக்கிறது ராதாகிஷன் தமணி. இவர் ஃபவுண்டர் ஆஃப் டிமார்ட்.
இவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி 14.5 பில்லியன். இவரோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 1 இயரில். இவர் வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டாக் ட்ரேடர்னு சொல்லுவாங்க. 2000 இவரோட டிமார்ட்டோட ஸ்டோர்ஸ் வந்து ஆரம்பித்தார். இவர் வந்து முகேஷ் அம்பானிக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருப்பார் ரீட்டெயில் மார்க்கெட்ஸில். இவரோட அதர் கம்பெனிஸ் வந்து சுந்தரம் ஃபைனான்ஸ், ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ்லாம் இவரோட கம்பெனியில் வந்து சேரும். நம்ம 9th பிளேஸில் இருக்கிறவர் ஜே சௌத்ரி. இவர் வந்து சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் இசட் ஸ்கேலர். அவர் ஒன்றும் இல்லை, சைபர் செக்யூரிட்டி கம்பெனி அது. இவர் வந்து இந்தியன் அமெரிக்கன் பில்லியனரு. இவரோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி 13 பில்லியன். COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவரோட இன்கம் வந்து 271% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவர் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனில் 577th பிளேஸை பிடிச்சிருக்காரு. இவர் ஹிமாச்சல் பிரதேச ஸ்டேட்டை சேர்ந்தவர். இவர் பணம் என்ற ஒரு வில்லேஜில் பிறந்திருக்காரு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. என்னென்னா எலக்ட்ரிசிட்டி பவர் இல்லாமல் மரத்துக்கடியில் இருந்து படிச்சிருக்காரு. டெய்லியும் ஸ்கூலுக்கு 4 கிலோமீட்ரு நடந்தே போய் ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எக்ஸாம் எடுத்து திருப்பி நடந்தே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஸோ இதுதான் நம்ம ஜெய் சௌத்ரியோடன ஷார்ட் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு நம்மளோட 10th பிளேஸில் இருக்கிற ஒரு திலீப் ஷாங்வி அண்ட் ஃபேமிலி. இவர் வந்து சன் ஃபார்மாசிட்டிக்கல்ஸோட ஓனரு. இவரோட நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா யூஎஸ்டி 12.5 பில்லியன். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2016 இவருக்கு சிவிலியன் ஹானர் ஆஃப் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக பார்த்திங்கன்னா இவரோட எஃபர்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அவருக்கு கௌரவிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம திலீப் ஷாங்வியோட டீட்டெயில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.